நாடி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய டைம் ஃபார் உரையாடல் கொஞ்சம் மியூசிக் சம்மந்தமாக இருக்க போது, இப்பொழுது புதுசா மாய அறிவை என்கிற பாடல் மூலமாக இலங்கையினுடைய இசைத்துறைக்குள்ள பிரவேசித்திருக்கிற நிவேதிதன் எங்களோட இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் நிவேதிதன். வணக்கம் நிவேதிதன். இப்போ இந்த மாய அறிவை பாடல் வந்து வெளியிட்டிருக்கிறீங்க, இதன் மூலமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடகராக அறிமுகமாக இருக்கிறீங்க, ஒரு சிங்கராக, அது மட்டும் இல்லாமல் இசைத்துறையில் உங்களோட இந்த ஜேர்னி வாரதுக்கு முதல் நீங்கள் இப்போ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, உங்களை பற்றி கொஞ்சம் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க எங்களுடைய நேர்களுக்கு. இப்போ நான் வந்து ஏஎல் செஞ்சு கொண்டிருக்கேன், அதாவது மெட்ஸ்ட்ரீம் செஞ்சு கொண்டிருக்கேன். ஸோ அதோட லைக் நார்மலாக ஸ்டடீஸும் போய் கொண்டிருக்கேன். அண்ட் இதோட மியூசிக்கை மாறியும் செஞ்சு கொண்டு லைக் ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு காலத்தில் படிச்சிருக்கேன். ஸோ ஓகே, ஸோ அப்போ படிச்சு கொண்டிருக்கிறீங்க, அதுலேயும் ஒரு பாடசாலை மாணவனாக பார்க்குறேன். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், லைக் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது, சாதாரணமாக படிக்கிறதா இருந்தால் கிளாஸஸ், ரிசல்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு உங்களோட பாடசாலை, நீங்கள் எந்த பாடசாலையில் படிக்கிறீங்க, உங்களோட பாடசாலை எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு? நான் கொழும்பு இந்து கல்லூரியில் படிக்கிறேன். ஸோ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல சப்போர்ட் தராங்க. சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல சப்போர்ட் இருக்குது, லைக் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இந்த லைக் இந்த சோங் அவளத்துக்கு போயிருக்குமான்னு நான் சொல்ல தெரியல. ஸோ ஸ்கூலில் சப்போர்ட் வந்து மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்ததில் வந்து எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதோட லைக் ஸ்ட்ரகிள்ஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, எக்ஸாம் ப்ரெஷர், லைக் அடுத்தது டேர்ம் எக்ஸாம். ஸோ அதில் ஸ்கோப்பை வச்சுக்கொண்டு தான் இதையும் செய்ய வேண்டி இருந்தது. பட் எப்படியோ சமாளித்து இந்த பாட்னர் செஞ்சதில் வந்து மிக சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு. அதே மாதிரி இப்போ சாதாரணமாகவே நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்தால் முதலாவது நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட பெர்மிஷன் எடுக்கணும், அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட கரியரை வந்து ஃபோர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் சாதாரணமாகவே நாங்கள் இந்த தமிழ் கம்யூனிட்டியில் பார்க்குற ஒரு விஷயம், ஏலெவல் முடித்ததுக்கு பிறகு நீ என்ன வேணால் செய்யலாம்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முதலே நீங்கள் இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் செய்கிறதுக்கு அதுக்கு கட்டாயம் உங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்திருக்கணும், இல்லாட்டி இவ்வளோ தூரம் செய்ய முடியாது. நீங்கள் இந்த ஐடியாவை சொல்கிற நேரம் அவங்க என்ன சொன்னாங்க, அது மூலமாக உங்களை என்கரேஜ் பண்ணாங்களா, இல்லாட்டி அவங்களையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சா, எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? ஸ்டார்டிங்கில் வந்து நான் அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்திக்கல, கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து லைக் எப்படியும் பிள்ளைகள் படித்து லைக் ஏற முடிச்சுட்டு போகிறது தான் விரும்புவாங்க. பட் எப்படியோ அப்பா கொஞ்சம் சப்போர்ட்டிவ் இருந்தாலும் அப்பாட்ட சொன்னாலும் அம்மா கன்வின்ஸ் பண்ணி அதை ஓகே செய், ஒரு எதுவும் எது எக்ஸ்ட்ராவாக ஒரு இருந்தால் நல்லா இருந்தாங்கன்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் அதை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் செய்விச்சது. சரி ஓகே, இப்போ ஸ்கூல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. பட் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக வர நேரம், அதுவும் ஒரு சிங்கராக வர நேரம், அதுக்கு வந்து நிறைய சைட் கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், லிரிசிஸ்ட்டாக இருக்கலாம், அதுக்கு பிறகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்கெஸ்ட்ரா, மியூசிக்னு சொல்லி நிறைய விஷயம் ஒரு சாங் உருவாகிறது காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாய அறிவை பாட்டு வந்து உருவாகிறதுக்கு ஃபஸ்ட் யார் ஒரு விதை போட்டது, இல்லாட்டி எங்கேருந்து இது ஆரம்பமாகுது இந்த பாட்டு? இந்த பாட்டு ஆரம்பமாகிறது காரணம் வந்து சொல்லப்போனால் அது எந்த ஒரு முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு பாட்டு பாடல ஆர்வங்கள் இருந்தது. ஸோ எனக்கு அதை எப்படி அதை வந்து ஒரு ஒரு அதை எப்படி பாப்புலர் பண்ணுறது, லைக் நான் எப்படி அதை இண்டிபெண்டன்ஸ் நான் வாடுறதுன்றதில் சரியான டவுட்டும் இருந்தது, ஸ்ட்ரகிளும் இருந்தது. பட் மே சொல்லப்போனால் மிருன் பிரதாப் அண்ணா அவர் தான் இந்த பாட்டை, ஐ மீன் மியூசிக் டிரெக்டர் இந்த பாட்டுக்கு. அண்ட் அவர் தான் இந்த கன்செப்ட், இது எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் நிறைய அட்வைஸ் பண்ணி அதோட எப்படி பாடணும், லைக் எனக்கு நான் இப்போ தான் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், நான் தான் இப்போ தான் ஒரு பிகினர் ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஸோ பிகினராக எடுத்தாலும் நான் பெரிய அளவுக்கு செய்யலாம்னு சொல்லிடாது. ஸோ அவரோட சப்போர்ட், மாதிரி லிரிஸ்டிஸ்ட்டு சப்போர்ட், அப்படி பேரண்ட்ஸை சப்போர்ட், அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்கம் செய்து அந்த பாட்டு வெளிவந்தது. அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க, இப்போ இந்த பாட்டுக்கு வந்து மிருன் பிரதாப் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தார், அவர் மூலமாக தான் இது ப்ரொடக்ஷன் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் உருவாகிற நேரம் அவங்க என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க, இந்த பாட்டை உருவாக்குற நேரம் அவங்களோட சஜஷன்ஸ் எப்படி இருந்தது, இதுக்கு வந்து லிரிசிஸ் சூஸ் பண்ணுற நேரம் மற்றது, இப்போ நீங்களும் அவர் சேர்ந்தால் பாடிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கோஆர்டினேஷன் எல்லாம் எப்படி இருந்தது, அது ஒரு முதல் முதலாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வார நேரம் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க உங்களை எப்படி வெல்கம் பண்ணுறாங்க? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு பிகினராக ஒரு ஒரு இண்டிபெண்ட் ஆர்ட்ஸாக முன்னுக்கு வர்றதுக்கு வந்து அவங்க சரியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஏண்டா ஸ்ரீலங்கன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சரியான குறைவு, மற்றது பாப்புலர் ஆகிறதே பெரிய கஷ்டம். இந்தியன் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் லைக் அது குயிக்காக வந்து லைக் ஒரு ஹிட் பண்ணுறது ஈஸி. அந்த ஸ்ரீலங்கன் இண்டஸ்ட்ரி அப்படி இல்லை, ஆனால் ஸ்ரீலங்கன் இண்டஸ்ட்ரி இருக்க ஆர்டிஸ்ட்லாம் வந்து நல்ல ஒரு கைண்டான பர்சன்ஸ். அண்ட் ஒரு பிகினரை வந்து லைக் கைண்டியாக லைக் எப்படி பாடணும் அதோட எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லித்தரத வந்து அவங்க லைக் அந்த ஜாப்பை அவங்க சரியாக செய்கிறாங்க, லைக் உதாசீனப்படுத்தாமல் லைக் கேர் பண்ணி செய்கிறத வந்து அவங்க பெஸ்ட்டாக அவங்க சொல்ல போகிறதுக்கும். அண்ட் அதோட இந்த பாட்டு வந்து செய்கிறதுக்கு வந்து மிருன்பிரதாப் பண்ணால் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் சொல்லப்போனால். அந்த நாங்கள் எடுத்த லொக்கேஷனே வந்து ஒரு ஹில் கண்ட்ரி, இல்லை வந்து ஒய் அண்ட் ஒரு இடம்.
ஸோ அந்த இடத்துல வந்து வழுக்கும் சும்மா அதெல்லாம் பார்த்து அங்கே போய் ஒரு க்ரூவை கூட்டிகிட்டு போய் அதை செய்கிறதுக்கு வந்து சரியாக கஷ்டப்பட்டு லைக் அந்த இடத்துல மழை அடுத்த பிரச்சனை. மழை பெஞ்சால் அன்றைக்கு ஷூட் கேன்சல். ஸோ போட்டு இன்வெஸ்ட் பண்ண அவ்வளோ கேஷும் அன்றைக்கு லைக் டிமோலிஷ்டாக இருக்கும். பட் ஏதோ கடவுள புண்ணியத்தில் அது பாட்டு நல்லா வந்ததுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயுமே வந்து எங்களுக்கு மிக பெருமதியான விஷயம். ஆனால் இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி, இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் ஆகணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதை வந்து ஒரு ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய ஸ்ட்ரகிள் என்னென்னு சொன்னால் அதுக்கான இன்வெஸ்டர்ஸை கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லாட்டி ஒரு வேளை நாங்களே ஃபண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட அதை எங்களுக்கு ரிகவர் பண்ண முடியுமா, இல்லாட்டி அது ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா? அப்படி இல்லாட்டி இப்போ சில வேலை வீட்டை காசு கேட்க போனால் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது சரியான கஷ்டமாக இருக்குமேண்டா. இப்போ ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து சரியான கூட நாங்கள் வந்து ஒரு 5000 ரூபா 10000 ரூபாயில் ஒரு ப்ரொடக்ஷன் செய்ய முடியாது. ஸோ அப்படி போகிற நேரம் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ஒரு படத்தை தயார் செஞ்சீங்க? அது மட்டும் இல்லாமல் அது மூலமாக உங்களால் வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷனை செய்ய முடிஞ்சுதா? ஏன்னா நான் பார்த்தேன் உங்களோட ப்ரொடக்ஷன் வந்து நல்ல குவாலிட்டியில், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஎஃப்எக்ஸ் எல்லாம் செஞ்சு அனிமேஷன்ஸோட செஞ்சுருந்தீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டிக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து மேட்ச் பண்ணக்கூடியதாக இருந்ததா? அந்த அதில் என்னதாவது பிரச்சனைகள் இருந்ததா? நான் இன்வெஸ்ட் பண்ண கேஷுக்கு வந்து லைக் அந்த பாட்டுன்றது வந்து சீரியஸாக சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்திருக்கு. அதில் எந்த விதமான டவுட்ஸும் இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் அந்த ஸ்பெண்ட் பண்ண காசு வந்து எனக்கு லைக் அதை வியூவர்ஸை போனது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. பட் இவ்வளோ போனதே ஒரு பெரிய விஷயம். ஆஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக ஒரு பிகினராக எனக்கு ஒரு 24K ஒரு லைக் அந்த எஸ்டிமேஷனில் வந்ததே ஒரு பெரிய விஷயம். லைக் யாருக்குமே அது கிடைக்காது ஈஸியாக. அதாவது ஸ்ரீலங்காவில் ரெகக்னைஸ்ட் ஆன ஆர்டிஸ்ட்டுக்கு கொஞ்சம் போகிறது வந்து சரியாக ரேராக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க அந்த ஸ்ரீலங்காவில் இருக்க நிறைய சுச்சுவேஷன்ஸால் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து யாரும் இப்போதைக்கு கொஞ்சம் அதை வந்து அதில் லைக் கன்சன்ட்ரேஷன் பண்ணுறது வந்து ரேர் தான். பட் இருந்தாலும் பாட்டி வேல்டுக்கு போனதில் வந்து எனக்கு நல்ல சந்தோஷம். அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்றில் போடுறோம்னா அதுக்கான ப்ரொஃபிட் கட்டாயம் ப்ரொஃபிட் இல்லாமல் லைக் பேஷனேட் மட்டும் சொல்லிடலாம். அது ஃப்ராங்காக சொல்ல போனால் லைக் எப்படியும் ஒரு யாராக இருந்தாலும் கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த சைட் பார்த்தா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பாட்டு செஞ்சுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அது முதல் முதலாக இண்டஸ்ட்ரிக்குள் வார நேரம் எங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த பாட்டு வந்து ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகணும், இல்லாட்டி வந்து நிறைய பேர் இதை ஷேர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதால் இப்போ நீங்கள் வந்து மனமுடைஞ்சு போன சந்தர்ப்பங்கள், இல்லாட்டி வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோமே இதுக்கு வந்து இது எங்களுக்கு சரியான ஒரு பாத்தானான்னு சொல்லி ஒரு கேள்வி ஆரம்ப கட்டத்தில் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு லிரிசிஸ்டாக இருக்கலாம், மியூசிஷியனாக இருக்கலாம், நாங்கள் எத்தனையோ பேர் கேட்டிருப்போம் ஆரம்ப கட்டத்தில் வந்து நாங்கள் இதை விட்டுட்டு போயிடலாமான்ற அளவுக்கு கூட இருந்தோம் சொல்லி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த வியூஸ் வந்து குறைஞ்ச ஒரு அளவில் இருக்கிற நேரம், இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு செய்கிற நேரம் அதை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணலைன்ற ஒரு யோசனை வார நேரம், அது உங்களுக்கு ஓவர் கம் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு, இல்லாட்டி நீங்கள் அதை யாராவது ஷேர் பண்ணுற நேரம் உங்களுக்கு என்ன அட்வைசஸ் கொடுத்தாங்க, அடுத்தது என்ன செய்யலாம்ன்றதுக்கான ஒரு பாத்து யாராவது காட்டினாங்களா, என்ன செய்யா? அது வந்து எனக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்கு வந்தது. பிகாஸ் நான் அந்த நேரம் வந்து ஓஎல் செஞ்சேன். நான் இந்த பாட்டு லைக் அது போய்க்கல சீரியஸாக. இந்த பாட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2022 டிசம்பர். ஆனால் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனது வந்து 2021 டிசம்பர். ஸோ அந்த 1 இயர் கேப் என்னென்னா ப்ரொடக்ஷன் 20 டிசம்பர் 2021 பாட்டு ரிலீஸ் ஆனது. ஸோ அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மியூசிக் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பாடுறதுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து ரெக்கார்டிங் செஷன்ஸ் நிறைய போயிட்டு. ஏன்னா நான் சில ஐ திங்க் 3-4 செஷன்ஸ் போயிட்டு. பிகாஸ் ஆஸ் அ பிகினர் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது லைக் அந்த பிச்சில் பாடுறது இல்லை. அப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி அதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி அப்புறம் அதை ஓகே பண்ணது. அதுக்கு பிறகு லிரிசிஸ்ட் அப்படி அப்படி வந்து பிறகு ஒரு லொக்கேஷன் பார்க்கணும், லொக்கேஷன் எப்படி இருக்கும், லைக் அந்த க்ரூ மெம்பர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸோ இதுகளை பார்த்து ஒரு கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுது. ஸோ அது எனக்கு சரியாக ஒரு டிப்ரெஷன் ஆகுது. என்னடா பாட்டு சரியாக 1 இயர் ஆகுது, இன்வெஸ்ட் பண்ணலாம் லைக் சும்மா லைக் வீணாக போயிருமோன்ற ஒரு பயம் இருந்தது. பட் எப்படியோ பாட்டு ரிலீஸ் ஆனது எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது, ஓகே ரிலீஸ் ஆகிடுனா. அதே சமயம் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க லைக் லைஃப்னா இப்படி தான், லைக் இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. இப்போ பிற உழைச்ச பிற நாங்கள் படித்து உழைச்ச பிற அதை பிறகு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்கிறது வந்து அது அப்படின்னு கொமனார் லைஃப் தான். யாருக்கு வேணாலும் அந்த பிரச்சனை டிப்ரெஷன் எல்லாம் இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் உங்களோட கையிலே இருக்குது. அதே மாதிரி இப்போ எனக்கு இன்னொரு கேள்வின்னு சொன்னால், சாதாரணமாக நாங்கள் வந்து இப்போ இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பாட்டு செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண டைம் 2020ன்றது வந்து கொரோனா இருந்த டைம். ஸோ யாருமே பெருசாக வெளியில் போக முடியாது, பெரிய ஷூட்டுக்கான பெர்மிஷன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்தது, இது எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்ததா, இல்லாட்டி அந்த நேரம் யாராவது டிமோட்டிவேட் பண்ணாங்களா இது பாசிபிள் இல்லைன்னு சொல்லி? கிட்டத்தட்ட ரெண்டும் வந்தது. லைக் ஒரு ஹாஃப் சைட் வந்து இந்த டைமில் இதெல்லாம் செய்கிறதால கிட்டத்தட்ட போகுமாண்டி சொல்லவும் இயலாது. அதே சமயம்
கோவிடை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்வான்டேஜ், பிகாஸ் எனக்கு அந்த டைம் ஓயலும் பிஞ்சி கொண்டு போகுது, அதே சமயம் சும்மா வீட்டில் இருக்க வேண்டி வருது. ஸோ எனக்கு அது வந்து லைக் சும்மா இருக்க, நான் சும்மா இருக்க பர்சன் இல்லை, ஒரு ஆர்டிஸ்டிக்கான பர்சன். ஸோ எனக்கு வந்து இதாக செஞ்சு கொண்டே இருக்கணும். ஸோ என்ன செய்யணும்னு யோசிக்கலாம், சரி மியூசிக்கை செய்வோம், லைக் ஏதாவது செய்வோம் சொல்லி கண்டாக்ட் பண்ணி நான் முதல் சொன்ன மாதிரி தான். ஸோ செஞ்ச பிறகு அந்த டிமோட்டிவேஷன் வந்தது ஏண்டா, லாக்டவுன் போட்டு 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 பாட்டு போய் ரெக்கார்டேஷன் போயிடலாது, ஒன்றும் செய்யலாது. அப்புறம் வீட்டை சொன்னாங்க டைம் எடுக்கும், இல்லாட்டி பேசாமல் விட்டுட்டு படிப்பு பேரன்னு ஒரு கதை வந்தது. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, டே நீ விடாத, இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு யூடியூப்பில் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி அதை செய்யுண்டு. ஸோ நான் இப்போ ரெண்டு கன்ஃபியூஷன்லேருந்து கடைசியில் விருண் பிரதாப் பண்ண என்ன சொன்னேன்டா, கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஒரு மாஸ்டர் பீஸ் ஒன்று வரும், ஸோ டோன்ட் வரின்னு சொல்லி அவர் காம் பண்ணி அதை அப்படி தான் அந்த பாட்டி இன்னும் லைக் அந்த பாட்டி இவ்வளோத்துக்கு வந்ததுக்கானமே இவ்வளோ இவ்வளோ பேர் சப்போர்ட் இல்லாமல் வந்திருக்காரு. ஸோ நாடி நேர்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட்டை கேட்டுக்கொள்ளதுன்னு சொன்னால், இவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு பிறகு தான் இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து மாய அறிவை பாட்டுக்கு பின்னால் இருக்க ஸ்ட்ரகிள் தெரியாமல் இருக்கலாம், இல்லாட்டி அந்த பாட்டு வந்து நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்படுறீங்களா இருக்கலாம். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் மாய அறிவை பாட்டை பாருங்கள். எல்லோரும் பாராட்டணுமன்ற கூட இல்லை, நீங்கள் உங்களுடைய விமர்சனங்களை சொல்லுங்கள், அதில் இருக்க சரிப்பிழை என்ன நேரத்தில் திருத்திக் கொள்ளலாம்னு சொன்னீங்கன்னு சொன்னால், கட்டாயம் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக முதல் முதலாக இங்கே டெபியூ ஆகிற ஒருத்தருக்கு வந்து அந்த கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். நிச்சயமாக அடுத்த ப்ரொடக்ஷன் வந்து இதை விட இன்னும் சிறப்பாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிவேதிதன், இப்போ நீங்கள் முதலாவது பாட்டு செஞ்சிட்டீங்க, அடுத்தது உங்களுக்கு வந்து உங்களுடைய படிப்பும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் இதில் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஆர்ட்துறையில்? இதில் வந்து அடுத்த நான் ஒரு ஒரு லைன் அப்பில் ஒரு மூணு சாங்ஸ் இருக்குது. ஸோ எப்படியும் ஒரு ஆர்என்பி மாதிரி அந்த ஷேடில் தான் பாட்டுகள் இருக்க போகுது, பிகாஸ் எனக்கு ஆர்என்பி மியூசிக் ஜேர்னல் விருப்பம் எனக்கு. ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதுவும் போகுது. அதே சமயம் மெட் ஸ்ட்ரீம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் சொல்லது இல்லை. ஸோ அதுகளையும் பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணி லைக் ஒரு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ் கிடைக்கல, இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது லைக் அப்படி தான் பேலன்ஸிங்காக போகுது. போக போக நல்ல நல்ல இதே மூட என்ன ஒரு சிக்கலண்டா, இப்போ இந்த பாட்டு வந்து இவ்வளோ செஞ்சோம்னா அடுத்த பாட்டை அதே மூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்ய வேண்டிய எஃபர்ட் போட வேண்டி வருது. ஸோ இப்போ இந்த பாட்டுக்கு 24K வந்தது, அடுத்த பாட்டுக்கு எனக்கு சொல்ல தெரியாது எப்படி வரும்னு. ஸோ அப்போ அதுகளையும் மைண்டில் வச்சுக்கொண்டு அடுத்த பாட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுலேயே கொஞ்சம் பிரெயினை போட்டு ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ப்ரெஷர்ஸோட இனி உங்களோட மக்களோட சப்போர்ட் தான் முக்கியம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட்டோட எடுத்துக்கொண்டு இன்னும் போக போக பாட்டுகள் செஞ்சு உங்களே என்டர்டெயின் பண்ணி அதே மாதிரி எந்த சைடையும் பேலன்ஸாக வச்சுக்கொண்டு மோட்டிவேஷனாக இருந்து லைஃப்பை கொண்டு போகிறதாங்கல. ஓகே, ஸோ இப்போ இந்த பாட்டுக்கு வந்து 24K தான் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் நிப்பாட்டிட தேவையில்லை. இது வந்து ஆரம்ப கட்டம் தான், ஏண்டா எத்தனையோ பாட்டுகள் வந்து வருஷக்கணக்குக்கு பிறகு ஹிட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது, எத்தனையோ பாட்டுகளுக்கான ஃபீட்பேக்ஸ் வந்து அதுக்கு பிறகு வர கமெண்ட்ஸ் மூலமாக பூமாகும். சில வேளை மீம் க்ரியேட்டர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபேஸ்புக் சோஷியல் மீடியான்னு சொல்லி எங்கேயோ ஒவ்வொரு இடத்துல வந்து எப்போ அது கிளிக் ஆகும்னு சொல்லி சொல்லவே முடியாது. ஸோ இது மூலமாக என்ன நடக்க போகிற ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி மக்கள் இதை பார்க்குறான்னு இடம் ஏண்டா. நீங்கள் செஞ்சிருக்கிற ப்ரொடக்ஷன் வந்து நினைக்கிறேன் பேர்ட் பாக்ஸ் படத்தினுடைய ஒரு கன்செப்டையும் மர்ஜ் பண்ணி செஞ்சிருந்தீங்க. ஸோ அதுக்கான அந்த எஃபர்ட், அதுக்கான கிரியேட்டிவிட்டி எல்லாம் இப்போ இங்கிருந்து பார்க்குற நேரம் சில வேளை இதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாமல் இருந்தாலும் ஒருவேளை அவங்க இதுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கொள்ள நேரம் அதை கட்டாயம் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிற நேரம், இப்போ இந்த பாட்டில் நீங்கள் கட்டாயம் சில சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரிக்ரெட்ஸாக இருக்கும், இல்லாட்டி இதை நாங்கள் பெட்டராக செஞ்சுருக்கலாமே அப்படி ஏதாவது இருக்கா, நீங்கள் அடுத்ததில் வந்து நாங்கள் பர்ஃபெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஒன்று வந்து என்னென்னா, நாங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த வீடியோவை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த லைக் ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஆர்டினரியானு சொல்கிறதையும் விட லைக் இன்னும் கொஞ்சம் அந்த பார்ட்ஸில் கொஞ்சம் சில சில கட்ஸுகளை வந்து வடிவம் எடுத்துக்கலான்னு ஒரு ஃபீல் பண்ணேன். என்னென்னா அவசர அவசரம் தான் ஷூட்டிங் நடைபெற்றது, மழை பெஞ்சிருமானு தெரியாது மாட்டேது. சில ஆர்டிஸ்ட் வந்து ஒரு லைக் ஒரு 6 வீட்டை போகணும்னு சொல்லிதான் லைக் அந்த ப்ரெஷரும் இருந்தது. ஸோ ப்ரெஷர் வந்தால் அங்கே ஒர்க் ஒரு ஆள் ப்ரெஷர் படுத்தினா ஒர்க் வந்து ஒழுங்காக போகும்னு சொல்லிடலாம் தானே. ஸோ அந்த ப்ரெஷரோடையும் செய்ய வேண்டி வந்தது. ஸோ அடுத்த முறை வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நல்லா டைம் எடுத்து லைக் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பர்ஃபெக்டாக செய்ய முடியும், இன்னும் பர்ஃபெக்டாக செய்ய முடியும் இருக்குது. அதே சமயம் நான் முக்கியமாக இங்கே ஒரு ஆள் தேங்க் பண்ணணும்னா ரினோஷானந்த் தான். ரினோஷானந்த் தான் சிஜி ஒர்க் மட்டது இந்த அந்த கேமிங் கன்செப்ட் பேர்ட் பாக்ஸ் கன்செப்ட்லாம் கொண்டு வந்தது அவர் தான். அதோட விருண் பிரதாபனோட கொஞ்சம் அவரும் கொஞ்சம் கன்செப்டில் சொல்லி அந்த பாட்டு வந்து அவ்வளோ லைக் ஒரு கிரேட்ஃபுல்லான பாட்டாக வந்தது. கட்டாயம் அதே மாதிரி இப்போ இந்த பாட்டோட க்ரூ யாருன்றதையும் நாங்கள் ஒரு ஆடியன்ஸுக்கு சொல்லிடுவோம். ஏன்டா நிறைய பேர் வந்து இதை அன்ரெகனைஸ்டாகவே போயிடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாடி மூலமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்போ இந்த பாட்டில் யார் யார் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்கன்றதை மட்டும் சொல்லி. ஸோ விருண் பிரதாப் பண்ணா தான் இந்த பாட்டில் வந்து மியூசிக் டிரெக்டர், அவள் தான் இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ணது. அதே சமயம் இவர் இந்த பாட்டில் பாடியிருக்காரு இந்த பாட்டில். அண்ட் அதோட ரினோஷன் தான் சிஜி ஒர்க் பண்ணுறது, எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் அவர் தான் பார்த்தது. ஸோ அவர் நல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா எடிட்டிங்கும் சிஜியும் தான் இப்போ உண்மையாக சொல்ல போனால் விஎஃப்எக்ஸ். அதுதான் பாட்டுக்கு வந்து இப்போ பாட்டு பாடுறது முக்கியம்னா எப்படி மக்களை கவர்றது தான் முக்கியம் சொல்லப்போனால். அது அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை அதை அவர் பர்ஃபெக்டாக செஞ்சார். அதோட
அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, லைக் அவங்க கெனி என்ற அண்ணா வந்து அதெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பழைய, லைக் அவங்களோட சப்போர்ட்டோட அடுத்த கேமராமேன் லைக் நிறைய பேர், எனக்கு அவர் சில பேர் பேர் ஞாபகம் இல்லை, பட் அவங்களோட க்ரூ இல்லாமல் அது நடந்திருக்காரு. ஸோ ஒரு ஓவராலாக ஒரு டீம் ஒர்க்காக இந்த ப்ராடக்ட் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் மாயா அறிவை பாட்டு வந்து எல்லாரையும் கவரணும், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மாதிரியான பாட்டாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அது எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோடு இதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, கட்டாயம் அது பிடிக்கும்ன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், மிக முக்கியமாக இந்த ஜென்சின்னு சொல்லுவாங்க, ஜட் ஜென்ரேஷன், அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர நேரம், இல்லாட்டி உங்களை மாதிரி ஒரு புதுசான முயற்சி செய்கிற நேரம், அவங்க என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கொள்ளணும், இதையெல்லாம் செஞ்சால் அவங்க சில வேலை நீங்கள் விட்ட பிள்ளைகள் இல்லாட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ண சவால்களை வந்து ஃபேஸ் பண்ணாமல் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்யலாமுன்ட்டு உங்களோட ஒரு ஐடியாவை, உங்களோட ஒரு சஜஷனை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதோட நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். என்னெண்டா நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வாரீங்க என்றா முதலாவது நார்மலாக பயம் ஒன்று இருக்கும், லைக் அடுத்தது வந்து நீங்கள் வரைக்கில் லைக் இருக்கிற அபிலிட்டியோட வாரதையும் கூட இன்னும் கொஞ்சம் உங்களை ப்ரெஷ்அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லைக் அது உண்மையாக அது ஒரு சூப்பர்பேன அட்வான்டேஜ் உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா இப்போ நான் போன டைமில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிக்கோட எனக்கு தெரிஞ்ச பிச்சில் லைக் ஒரு ஒரே மாதிரி வேரியேஷனில் பாடக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்தது உள்ள வந்து பார்த்தோன்னே எனக்கு வந்து லைக் என்னடா இப்படிலாம் இருக்கான்னு சொல்லி ஒரு ஷொக் தான் சொல்ல போனேன் ரியலாக. ஸோ அதுலேருந்து நீங்கள் அதில் அதுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு உண்மையை சொல்லப்போ நீங்கள் அதில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க வாரத்துக்கு முடியும், லைக் எடுத்தோடனே செய்யணும்ட்டு வந்து அந்த மாதிரி மோட்டிவேஷன் வந்து அது உண்மையை சொல்லப்போனால் அது ஓகே அந்த மோட்டிவேஷன், பட் சில டைம் வந்து சில கன்ஃபிடன்ஸ் வந்து சில வேலை நாங்கள் நினச்ச மாதிரி போகாத பிளான் பண்ண மாதிரி. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் காலம் பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அதோட என்னதான் இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பற்றி யோசிக்க வேணாம், லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து நீங்கள் உங்களோட பேஷன் தானே, லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அடுத்த ஒரு பார்ட் தான். ஸோ பேஷனுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்யலை, எந்த விதமான பிள்ளையும் இல்லை. ஸோ எப்படியுமே இனி வரப்போகிற ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன எந்த சார்பாக உங்கள் பேருக்கு ஆல் த பெஸ்ட். ஸோ என்ன மாதிரின்னு சொல்கிறதையும் விட எல்லோரையும் விட லைக் ஒரு காமனாக ஒரு ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட்டாக எல்லோரும் ரெகக்னைஸ் ஆகணும் வந்து என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ நிவேதன். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மியூசிக்கை பற்றின ஒரு ஐடியாவோட மியூசிக்குண்டா இப்படி தான் இருக்கும், இப்போ நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகக்குள்ள இப்படி தான் இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பீங்க. ஸோ ஸ்கூலில் படித்த மியூசிக், அதுக்கு பிறகு நீங்கள் கேட்ட மியூசிக் எல்லாத்தையும் வச்சு, ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த விஷயங்களுக்கும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ஃபீல்டு ரியாலிட்டிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருந்தது? எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்ததுன்னா லைக் வந்தோடனே ஒரு ஸ்டூடியோ ரூம் இருக்கும், லைக் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, டக்குண்டு ஒரு 1 week 2 weeks பாட்டை எடிட் பண்ணியாச்சு, லைக் அதுக்கு பிறகு ஒரு 1 week ஷூட்டிங், அந்த மாதிரி தான் நான் மைண்ட் செட்டில் வந்தது. ஆனால் எனக்கு இங்கே கிடைச்ச ஒரு ரியாலிட்டி ஷோக் என்னென்னா 1 year எடுத்தது இந்த பாட்டுக்கு. ஸோ நான் சத்தியமாக எதிர்பார்க்கலத பிறகுதான் எனக்கு அது என்ன விளங்கினா ஒவ்வொரு ப்ரோக்ரஸ் தான். இப்போ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் இப்போ 18 வயசான பிறகு லைக் படிக்கிறது வேலைக்கு போகிறது அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும், லைக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்னு சொல்லலாம், ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்ணி அப்படி தான் நாங்கள் எடுத்தோம் கவுத்தமிழ் செஞ்சோம்னா அங்கே வந்து அந்த சரியாக அது வந்து எக்ஸிக்யூட்டாக அது வெளியில். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ஒரு விதமான ஷோக். அடுத்தது வந்து நான் நினச்சேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு லைக் இப்படியே பாட்டில் செய்யலாம்னு நினச்சேன், அதுவும் அங்கே வந்து எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பிகாஸ் டிசப்பாயின்மெண்ட் இல்லை, அது எந்த அபிலிட்டியை நான் வளர்த்துக்கொள்ளதில் வந்து அது டிசப்பாயின்மெண்ட் சொல்லல, அது லைக் அது எனக்கு நல்லது பிகாஸ் ஃபெயிலியர்ஸ் தான் சக்ஸஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ்ன்னுவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதை பற்றி எனக்கு அந்த நேரம் அப்போ தான் நான் யோசித்தேன், பிற உள்ளே வந்தோடனே இந்த மாதிரியான சிக்கல் இருந்தது, பட் இனி இதை ஓவர் கம் பண்ணி வரத்துக்குரிய அபிலிட்டி எனக்கு இப்போ இருக்குது. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. கட்டாயம் இந்த அபிலிட்டியோட நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து மிகச்சிறப்பாக செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே நிவேதன், நாங்கள் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ மாயா அறிவை பாட்டு எந்த யூடியூப் சேனல் இருக்குது, நேர்கள் பார்க்கணும்னு சொன்னால் எங்கே பார்க்கலாம்? ஸோ நீங்கள்லாம் மாயாவை பாட்டு வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபை அதிலையும் கேட்டுக்கொள்ளலாம். அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் மிருன் பிரதாப் அவர் அந்த மியூசிக் டைரக்டர் அண்ணோட நேமில் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் தான் அந்த பாட்டு வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அதோட ஸ்பாட்டிஃபைலையும் இருக்குது, ஜியோ சவானில் இருக்குது, ஆப்பிள் மியூசிக்கில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் எல்லா மியூசிக் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நேர்கள் எல்லோரும் வந்து மாயாரிவை பாட்டினுடைய லிங்க்கையும் வந்து நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மூலமாக நீங்கள் இந்த பாட்டை கேளுங்க, கேட்டு ரசித்து உங்களுடைய கற்றுக்கலையும் சொல்லுங்கள். நிவேதித்தன், இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பேசிட்டோம், நீங்கள் பாட்டு பாடிருக்கீங்க, இந்த பாட்டை வந்து மக்களுக்கு பாடி காட்டாடி இந்த இன்டர்வியூ வந்து ஒரு முழுமை பெறாது. ஸோ மாயாரிவை பாட்டிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எங்களுக்காக பாடி காட்டுக்கிட்டேன். வியந்து விட்டேன், தொலைந்து விட்டேன், உன்னை தினமும் பார்த்து நின்றேனே, காதலிலே கரைந்து விட்டேன், விரைந்து விட்டேன், யுக யுகமாய் தொடர்ந்து வந்தேனே, களமது உன்னை கொண்டு சென்றாலுமே காதல் தந்து உன்னை நானும் பெற்றுக்கொள்வேன், உன்னன் கண்கள் இன்று நானும் பார்க்கும் முன்னே
எந்த மனம் உன்னை தேடி அழைகின்றதே, அவள் கண்கள் பார்க்கிறேன் நான், என் நெஞ்சம் எங்கும் காதல் செய்கிறேன் நான், என் வாழ்வின் பிம்பம் போல காண்கிறேன் நான், என் வானம் எங்கும் அணைக்காதே, என்னை அணைக்காதே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இந்த பாட்டு வந்து கட்டாயம் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இவ்வளவு நாளும் பார்க்காத கேட்காதவங்க கூட இதுக்கு பிறகு கட்டாயம் பார்த்துட்டு உங்களுக்கான ஃபீட்பேக்ஸை சொல்லுவாங்க. ஸோ நேர்கள் எல்லாருமே வந்து இதை பாருங்கள், ரசிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதரவையும் நிவேதிதனுக்கும் அவங்களுடைய குரூவுக்கும் வந்து தெரிவித்து கொண்டே இருங்க. நிச்சயமாக இலங்கையினுடைய அடுத்த கட்ட தலைமுறை வந்து இந்த இசைத்துறையில் மட்டும் இல்லாமல் ஊடகத்துறையில், அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் எல்லாமே சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு எங்களுடைய அங்கீகாரமும் ஆதரவும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கணும். ஸோ அந்த ஆதரவு உங்கள் மூலமாக எங்களுடைய இருக்குமென்று சொல்லி ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வரலாம். நிவேதிதன், மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாடல் சம்பந்தமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்டா உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தீங்க. ஸோ கட்டாயம் அதுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு நம்புறோம். மிக்க நன்றி நினைச்சு கொண்டதுக்கு. ஸோ நேர்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த விஷயத்தை வந்து முடிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லுங்க. அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தலைமுறை வந்து இந்த துறைக்குள்ள வாரத்துக்கு உங்களுடைய ஊக்குவிப்பு கட்டாயம் தேவை. ஆக இன்னும் ஒரு டைம் ஃபார் உரையாடல் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சந்திக்கலாம். இன்னைக்கு நினைச்சு கொண்டதுக்கு நன்றி நிவேதிதன். நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கும் வரை விடைபெறும் நான் சஜிஷ் நவன்ஸ் வச்சிருந்தவன். நன்றி, வணக்கம்.